ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸ் 5.5 சிக்ஸ்த் செம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நியூக்ளியர் கூலிங் டவர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எப்படி இருக்கா? அந்த ரெட் கலரில் பாருங்கள், ரெண்டு சைடும் ஹைப்பர் போலா மாதிரி இருக்கா? ஹைப்பர் போலா. ஓகே, இது பிரச்சனை இல்லை. டயக்ராம் தனியாக போட்டுக்கிறேன் இதை. ஓகே, தனியாக போட்டுறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சின்னு வச்சுக்கலாம், இது ஒய் ஆக்சின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹைப்பர் போலா இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு எப்படி இருக்குது? கூலிங் டவர் இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நம்மளை ஹைப்பர் போலா மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் சென்டர், இது சென்டர்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து இதோடைய டோட்டல் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட் எவ்வளோவா? 150 மீட்டர். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு வந்து 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன கண்டிஷன்னா, த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர் போலா, அதாவது இதுதான் டாப் ஆஃப் த டவர். ஓகே, அங்கே இருக்குன்னு வச்சிங்க, இந்த இடத்துல டாப் ஆஃப் த டவர் இருக்குன்னு வச்சிங்க, இங்கேருந்து சென்டர் வரையிலோ டிஸ்டன்ஸ் வந்து என்னவா? ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர் டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர் போலா, இதுதான் பேஸு. இங்கே பேஸ்லேருந்து உள்ளதை விட பாதின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இது வந்து இந்த வேல்யூவில் பாதி, இது 100னா இது 50, இது 200னா இது 100 அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, என்றைக்குமே வந்து இதுலேருந்து இது ஆஃப்னு சொன்னால் அந்த பெருசை வந்து நம்ம ஈவன் நம்பராக எடுக்கணும். இப்போ ஈவன் நம்பர்னால் இதோடைய லென்த்தை வந்து நான் 2m எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், 2m. அப்போ மேலே உள்ள லென்த் என்ன வரும்? எம் தானே, ப்ளஸ் எம். அப்போ மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150. அப்போது 2m ப்ளஸ் எம் என்ன ஆயிரும்? 3m இஸ் ஈக்குவல் டு 150. அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வரும்னா, 150/3 அடிச்சிங்கன்னா என்ன வந்துடும்? 50 times வந்துடும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது 50 கண்டுபிடிச்சாச்சு, இதோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது? 50. அப்போ இது பேலன்ஸ் என்ன இருக்கும்? 150 போச்சுன்னா 100 இருக்கும், இது 100 meters இருக்கும். அப்போது இங்கே பாயிண்ட் வந்து இதோ டயமீட்டர் கேட்குறாங்க. நம்ம எக்ஸ் டயமீட்டர்னா இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். வர ஆன்சரை இது பைசெக் தானே, அதனால் என்ன பண்ணலாம்? சிமெட்ரிக்னால 2 மல்டிப்ளை பண்ணிட்டா டோட்டல் டயமீட்டர் கிடச்சிரும். அப்போ x1+50 எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் இது கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டயமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து x2 எடுத்துக்கிறேன். x2, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் கீழே ஒய் ஆல்வேஸ் நெகட்டிவாக இருக்கும். இப்போ -100, சரியா? அவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். x1 ஃபஸ்ட்டு இந்த இது x1,50 அப்ளை பண்ணி x1 கண்டுபிடிக்கணும், வர ஆன்சரை 2 மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி x2 கண்டுபிடிக்கணும், வர ஆன்சரை 2 மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், ஈஸி தான் இது. ஆனால் இங்கே என்னென்னா, அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனி வீடியோவாக அதை தனியாக அந்த அது மட்டும் ஸ்கொயர் ரூட் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது தனியாக நடத்துகிறேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, x²/30² y²/44² =1 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதுங்க ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு x²/30² -y²/44² = 1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டாப் லென்த் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ x1,50 அதை எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக x1, அப்போ x²/30² எவ்வளோ? 900. ஒய்க்கு பதிலாக 50, அப்போ 50² என்ன வரும்? 2500. 44² எவ்வளோ வரும்? 44×44 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4×4=16, 4×4=16, 176 ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ x1 தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு x²/900 இங்கே வச்சுக்கலாம். இந்த 1 இங்கே இருக்கட்டும். இந்த -2500 வந்து சப்ராக்ஷனில் இருக்க அந்த சிறப்பான என்ன ஆயிரும்? அடிஷனாக மாறிடும். 2500/1936 இங்கே எல்சிஎம் எடுங்க. +2500/1936 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ x²=0+6, 6, 0+3, 3, 5+9, 14,
பேலன்ஸ் 1 த்ரீ ப்ளஸ் 1 ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் வருது. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 1936. இந்த 900 இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா இது எக்ஸ் 1 ஆகிடும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியாது, அப்படி வச்சுக்கலாம். 44 36, பட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ, 30. இதுக்கு ஸ்கொயர் ரூட் தெரியும், 44 into 44 வந்துச்சு. அப்போ இதோட வேல்யூ வந்து 44. அப்போது இதுக்கு 4436 வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா 66.6 கிடைக்கும். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துங்க. இன்ட்டு 30/44 இது சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 45.41 கிடைக்கும். சரியா, 45.41 கிடைக்கும். இப்போ நம்ம டயாமீட்டர் தான் வேணும். இப்போ டயாமீட்டர் என்ன ஃபார்ம், என்ன சொன்னேன், 2x மல்டிப்ளை பண்ணும் டயாமீட்டர் வந்து. தெர்ஃபோர் டயாமீட்டர் ஆஃப் தி டாப் டூ எக்ஸ் ஒன். அப்போ 2 × x1 எவ்வளோ, 45.41. இப்போ 12 மட்டும் 2 × 1 2 2 4 4 8, 2 5 10, பேலன்ஸ் 1 2 4 1 9, 90.82 மீட்டர். அந்த மேலே வந்து அதோடைய டயமீட்டர் வந்துருக்கலாம், இதோடைய டயமீட்டர் வந்த இடம், இதோடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. பாதி கண்டுபிடிச்சோமா, 12 மட்டும் டோட்டல் கிடச்சி. அதே மாதிரி நம்ம எக்ஸ் 2 கண்டுபிடிக்கணும், சேம் இதே ப்ரொசீஜர் தான். அதுக்கும் திருப்பி ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. என்ன ஃபார்முலா, என்ன கொடுத்துருக்காங்க, x²/30² - y²/44² இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அப்போது அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், x²-100. அப்போது x²² ஆகிடும். இது 30² எவ்வளோ சொன்னேன், 900. ஒய்க்கு பதிலாக மைனஸ் 100 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 100 00 போட்டுருங்க, அவ்வளோதான். 100 × 100 44க்கு 1936 நம்ம ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டோம், ஈக்குவல் டு 1. இப்போ x²² தான் நம்மளுக்கு வேணும். அப்போ x²/900 இங்கே இருக்கட்டும். அப்போது இது அந்த சரி போயிடும், 1 + 10,000/1936. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1936 + 10,000/1936. இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 6 3 9 1 1/1936. பட் நம்மளுக்கு என்ன வேணும், x²² தான் வேணும். அப்போ x²= 11936 × 900/1936. அப்போது x²டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போஸ், ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆயிரும், அது x2 ஆகிடும். இதுக்கு நம்மளுக்கு தெரியாது 11936 அப்படி வச்சுக்கோங்க. 900க்கு வந்து நம்மளுக்கு 30 தெரியும், இதுக்கு நம்மளுக்கு 44 தெரியும். இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் தனியாக கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க கமெண்டில் சொல்லுங்கள், நடத்துகிறேன். இதுக்கு என்ன வரும்னா 109.25 வரும், 109.25 வரும். இது 30, இது 44. 2 டேபிள் அடிச்சிடலாம். அது மாதிரி வர ஆன்சரோட 22 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், 74.49. டைம் ரொம்ப அதிகமாகனால நான் அது நடத்தலை. ஓகே, இதெல்லாம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதவங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெர்ஃபோர் டயாமீட்டர் ஆஃப் தி பேஸ் x2 2 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 2 × 74.49. அப்போ 12 மட்டும் 2 9 = 18, பேலன்ஸ் 1 2 4 8 + 1 9, 2 4 8 2 7 = 14. ஓகே, 148.98 மீட்டர் வருது.